ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷா டெய்லரிங் க்ளாஸ் இன்னைக்கு நம்ம உஷா டெய்லரிங் கிளாஸ்லாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து அளவு சுடிதார வச்சு எப்படி சுடிதார் கட் பண்ண சொல்லிட்டு பார்த்தோம் அதில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறியா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்லீவும் ஸோ அளவு ஃபேன்ட்டை வச்சு எப்படி அளவு ஃபேன்ட்டை வச்சுட்டு எப்படி ஃபேண்ட் கட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லை நான் நாலு எடுத்துருக்கேன் ஸோ நாளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ மடிப்பு பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சுடிதாரோட அந்த மடிப்பு பக்கம் பார்த்து வைங்க ஸோ ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம கீழே மடித்து தைக்கணும் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மடித்து தைக்கிறதுக்கு ஸோ அங்கே கரெக்டாக அங்கேருந்து வச்சுக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஸோ கரெக்டாக வச்சுட்டு எல்லா எட்ஜஸ்ட்லேயும் மார்க் பண்ணலாம் ஸோ இங்கே ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஆம்புகோலில் ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே ஒரு மார்க்கு ஸோ அவ்வளோதான் இவ்வளோ மார்க் பண்ணாவே நமக்கு போதும் பக்கத்தில் வந்து தையலுக்கான அளவு ஒரு கால் இன்ச் இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் ரைட்டாக ஒரு லைன் போட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லையா ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு விட்டுக்கலாம் பாருங்க விட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஷேப்ஸ் வரையணும் ஷேப் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஸோ மேலே வந்து நம்ம தையல் விட்டுருக்கோம் இல்லையா அங்கேருந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் ஸோ இங்கேருந்து வரப்போ மேலே அப்படியே பார்த்திங்கன்னா கீழே அப்படி வரணும் அதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட்டு அதுக்கப்புறம் பேக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த கவ் வரைஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் வரைஞ்சிட்டேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்லீவ் வந்து வரைஞ்சாச்சு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பேக்கு அதுக்கப்புறம் கீழே ஒரு இது வர்றது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு பேக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு துணி மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் இது கட் பண்ணணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம ஃபேண்ட்டு கட் பண்ணணும் ஸோ ஃபேண்ட் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இது மாதிரி நாலாக மடிச்சுக்கோங்க மடிப்பக்கம் நம்மளால் பார்த்தா மாதிரியும் ஃபுல்லாக ஓப்பன் சைடு அந்த சைடு இருக்க மாதிரியும் வச்சுக்கோங்க இப்போது அளவு ஃபேண்ட்டை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க கரெக்டாக மடிச்சுட்டு நம்ம நம்ம கட் பண்ணுற துணி மேலே வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் வச்சாச்சு ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா மடிவு பக்கமாக இருக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடாக இருக்கணும் அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இது ஃபுல்லுமே வந்து ஓப்பன் சைடாக இருக்கும் மேலே ஸோ ஃபேண்ட்டுக்கு அது மாதிரி பார்த்து வைக்கணும் ஸோ நமக்கு வந்து இது வரைக்கும் வரந்தால் போதும் கிளாத்து தையலுக்கு அந்த மடித்து தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஸோ ஒரு லைன் போட்டுக்கிறேன் அது வரைக்கும் வரந்தால் போதும் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் கீழே வந்து கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கேன் இல்லையா அது எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து கேன் வாஷ் ஏதாவது வச்சு ஸ்டிஃப்னஸ்க்காக விற்போம் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் நீங்கள் பாருங்க ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் கீழே பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லுமே மடிப்பு பக்கமாக இருக்கணும் மேலே பக்கம் வந்து ஃபுல்லுமே ஓப்பன் சைடாக இருக்கணும் அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிடலாம் கரெக்டாக இதில் வந்து வெறும் பார்த்தீங்கன்னா அந்த கால் பகுதி மட்டும் தான் மார்க் பண்ணணும் அந்த இடுப்பகுதியை வந்து நம்ம மடித்து விட்டுக்கணும் இடுப்பகுதியை வந்து நம்ம தனியாக கட் பண்ணணுங்க நீங்கள் இதுலையே கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத்து பத்தாது ஸோ மடித்து விட்டுட்டு அந்த கால் பகுதி வரைக்கும் மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும் இடுப்பகுதியை வந்து நம்ம தனியாக அந்த சைடில் வந்து நம்ம கட் பண்ணணும் ஸோ அதையும் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு ஸோ கால் பகுதி மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் ஸோ அப்படியே கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி ஃபேண்ட்டு வந்து கட் பண்ணி தைக்கிறதுக்கு ஸோ கொஞ்சம் ஒரு தாய் தையலுக்காக விட்டுக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி விடணும்னு கிடையாது தையலுக்கு விட்டால் மட்டும் போதும் ஏன்னா ஃபேண்ட்டு நமக்கு வந்து அதே தான் இருக்கும் நமக்கு வந்து லூஸ் ஆகிடும் டைட் ஆகிடும் அதுக்காக துணி பிரிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது சும்மா ஒரு தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு விட்டாவே போதும் எக்ஸ்ட்ரா துணி இதுக்கு விடணும் அவசியம் கிடையாது நெக்ஸ்ட்டு இப்போ இடுப்பகுதி கட் பண்ணுறோம் ஸோ இடுப்பகுதி பார்த்திங்கன்னா எங்கே கேப்பை துணி இருக்கோ எக்ஸ்ட்ரா நிறையா துணி அங்கே வந்து வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த கார்னர் பகுதியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் தையலுக்கான அளவும் சேர்த்து சேர்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ ஸ்கொயர் ஷேப்க்கு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கான அளவும் சேர்த்து நீங்கள் வெட்டுக்கணும் மறக்காம அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ வீட்டில் இருக்கிற வேஸ்ட் துணிங்களை வச்சுட்டு எப்படி வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் கடையில் போய்ட்டு நல்ல புது கிளாத்தாக வாங்கிட்டு நீங்கள் வந்து நல்லா மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே வீட்டில் இருக்கிற பழைய ஷால் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் மார்க் பண்ணுறது எல்லாம் ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ ஒரு புது கிளாத் வாங்கிட்டு வந்து அதில் மார்க் பண்ணி தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இப்போல்லாம் உங்களுக்கு வந்து சும்மா சொல்லி கொடுக்கறதுக்காக இது எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணுறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம மடித்து வைக்கிறதுக்கு இங்கே பாருங்க நான் மடிப்பு பக்கமாக இருக்கணும் கால் பகுதி எப்பவுமே மடிப்பு பக்கமாகவும் இடப்பகுதி எப்பவுமே ஓப்பன் பக்கமாகவும் இருக்கணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் பை 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 பாய்